பார்த்தீங்கன்னா செம பெரிய பெரிய உஸ்வானோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தீபாவளி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே கிராக்கர்ஸ் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஷாப்பு டூர் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன கிராக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புஷ்வானத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புஷ்வானம் வந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, போன வருஷம் வாங்கல, சரி இந்த வருஷம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜெயண்ட் புஷ்வானம் தான் எல்லாமே, அஜந்தா கிராக்கர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். நான் நிறைய சைட்ஸில் செக் பண்ணிட்டு தான் நான் இங்கே வாங்கியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க, 90%, 10%, அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 சைட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் அதில் செலக்டடாக எடுத்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் எது ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அதே ஷாப்பில் வாங்கலை, அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதுனால நான் அதில் வாங்கலை. அது போக இன்னொரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன், அது வந்து ரத்னம் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணால் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து அதோட சைட்டு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணது தான். நான் செக் பண்ணதில் அஜந்தா ப்ராடக்ட் ஒரு சில ஃபேன்சி ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் இருக்குது. நீங்களும் கம்பேர் பண்ணிக்கோங்க மற்ற ஷாப்ஸ் மற்ற சைட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன், அவங்ககிட்ட இருந்துச்சு ப்ரைஸ், இவங்களோட அவங்க கம்மியாக தான் இருந்துச்சு, பட் வெரைட்டிஸ் கம்மியாக இருந்தது. அதுமாதிரி அந்த டைமில் டெஸ்டிங் ஃபெயிலியர் ஆனதுனால, அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆனதுனால நான் அங்கே போகலை. இங்கே ட்ரை பண்ணேன், மொத்தமே ஒரு 12 ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையானது. இதில் மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம பெரிய பெரிய புஷ்வானோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஒரு சில இதுக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்டிங் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், இல்லைனா அது பர்ஸ்ட் பண்ண வீடியோஸ் போட முடியுமான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன இதுன்னு பார்த்துக்கிறேன் சொல்கிறேன் உங்களுக்கு. அஜந்தால நரகாசுரா அப்படின்னு நிறைய ஷாப்ஸில் அவைலபிளில் இருந்துச்சு. இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர் கிராக்லிங் இதோட பார்த்தீங்கன்னா 190 to 180 சம்திங் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராவணா அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் அஜாந்தால. இது நம்ம இது வந்து ஏன் வாங்கினோன்னா இது நான் லாஸ்ட் டைமே வாங்கியிருந்தேன், பிங்க் கலரில் வரும். இதோட ஃபங்க்ஷன் வந்து செமையாக இருக்கும், இதுவும் 192 எவ்வளோ சம்திங் தான் வரும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், அதனால் இது இன்னொரு டைம் வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலிஃபெண்ட். நான் அந்த ரத்னம் கிராக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜந்தா, ஆனந்தா, எலிஃபெண்ட்டு, சோனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிராண்ட்லேயுமே செலக்டடாக வந்து கிராக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. நான் அதில் ஒரு சிலது மட்டும் பார்த்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஷாட் மாதிரி மேலே போகும், பட் இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட். இது ஆக்சுவலாக லிஸ்ட்டில் இல்லை, பட் ப்ரைஸ் 180 தான் போட்டிருந்தாங்க. மற்ற இதில் நான் கம்பேர் பண்ணும் போது 200 அந்த மாதிரி இருந்துச்சு, பட் இவங்கக்கிட்ட ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இது லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன், சரி அதனால் இந்த டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னு, இதுவும் அஜாந்தாவில் தான், ஏதோ கலர் சேஞ்சிங் ஃப்ளாஷ் கன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோனி, சோனியில் வந்து விநாயகர் கேக்கர்ஸ், இது சோனி ஒன்று தான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு கலர் பிளாஸ்ட் மாதிரி, இது கலர் லீவ்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க, ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்குது, 2 பீஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சரி அதனால் இது ஒரு பாக்ஸ் ஒன்று இது பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்மை ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் ஐட்டம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஜந்தாவில் வந்து அந்த ஸ்னோ ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருங்கள் இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு இது பண்ணி விடுறேன் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஆனந்தாஸ் அப்படிங்கிற அந்த பிராண்டில் வந்து ஒரு பிங்க் கலர் ஃபவுண்டெயின், இது ஒரு ஃபவுண்டெயின் தான், இது கொஞ்சம் சின்ன ஃபவுண்டெயின். இதுக்கப்புறம் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஜைஜாண்டிக்கான ஐட்டம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அஜந்தால கிராக்லிங் சோடா அப்படின்னு. இது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. இதோட ப்ரைஸ் வந்து 282 சம்திங் போட்டிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. நான் மற்ற இதில் கம்பேர் பண்ணிட்டு தான் இங்கே வாங்கியிருக்கேன்.
அடுத்தது செல்சின்னு சொல்லிட்டு ஒன்று, இதுவும் பெருசு தான். இதுதான் இருக்கலே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, 330 அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வருஷம் போட்டதா என்னன்னு தெரில, இது நிறைய இதில் இல்லை, இவங்கக்கிட்ட வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக ரெட் ரெட் ஃப்ளிக்கரிங் ஃபவுண்டைனுங்கிற மாதிரி அதோட ஃபங்க்ஷன் அதிலே இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி இதில் ஃபேண்டா, ஃபேண்டா க்ளோட் கோல்டன் கிளிட்ரிங் மெகா ஃபவுண்டைனு. இது வந்து பார்த்தீங்கன்னா அஜந்தால அந்த ஃபேண்டா கோல்டன் கிளிட்டரிங் மெகா ஃபவுண்டைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோட சைஸு. ஸோ நீங்கள் நிறையா வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதோட டைமிங் சைட்டெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க, பட் நம்ம இதை பேர்ஸ் பண்ணால் தான் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃப்ளிக்கரின் மெகா ஃபவுண்டைன், இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சைஸு, எல்லாமே செம சைஸு. ஸோ இவங்க இந்த அஜந்தாவில் மட்டும்தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நிறையா போடுறாங்க, மற்ற இதுலேயும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, பட் வெரைட்டிஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க தான் நிறையா இது பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸும் ஓரளவுக்கு ஒரு சில இதெல்லாம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்ககிட்டே அதிகமான ரேட்டில் உள்ளது இந்த இது தான் செல்சின்னு சொல்லிட்டு, இதோட ஃபங்க்ஷன் பாருங்கள் செம பெருசு, மற்ற எல்லாத்தோடய இது தான் வந்து செம பெருசு. ஆக்சுவலி இதுதான் லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு, ஆக்சுவலாக அது பாட்டமில் ஓப்பனில் இருந்ததுனால ஃபெயிலியர் ஆச்சு, அதனால தான் நான் லாஸ்ட் இயர் வாங்கலை. சரி இந்த வருஷம் அந்த ஃபங்க்ஷனுக்கு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராக்லிங் சோடா, இதோட ஃபங்க்ஷன் வந்து ஏதோ கிராக்லிங் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதுவும் இந்த வருஷம் போன வருஷம் இருந்துச்சான்னு தெரியல, பட் இந்த வருஷம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது செம பெருசு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஃபவுண்டைன், இது கிட்டத்தட்ட அந்த ஸ்னோ மாதிரியே அவங்க இது பண்ணியிருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் எனக்கு தெரியல, மேபி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான் இதோட ப்ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தாஸ்லேருந்து பிங்க் பேந்தர், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரில் இதோட ஃபங்க்ஷன் இருக்கும். இது கொஞ்சம் சின்னது தான், பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ராவணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலேயே வச்சுருப்பாங்க. இந்த கிராக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வாங்கியிருந்தேன், இதோட ஃபங்க்ஷன் செமையாக இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பிங்க் கலர் கிளிட்டரிங் மாதிரி தான் வரும், பட் இதோட டைமிங்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தாக தெரியும், அதனால தான் சாரி இந்த டைம் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா நரகாசூரா அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் அஜாந்தா பிராண்ட்லேருந்து, இது இந்த வருஷம் வந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இந்த வருஷம் நிறைய வீடியோஸில் போட்டுட்ருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிராக்லிங் டாய் ஃபவுண்டைன் தான், க்ரீன் கலர் கிராக்லிங் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணலை, ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு விண்டோஸ்லேயே பார்த்தா தெரியுது, ஆனால் லென்த்து செம லென்த்தாக இருக்குது விநாயகா இதிலேருந்து, வெயிட்டும் செமையாக இருக்குது. கலர் லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா பைப் வந்து நல்ல லென்த்தான பைப்பு, வாட்ஸ்அப்னு சொல்லி இதோட ஃபங்க்ஷனே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால தான் இதுவும் ஒரு இது போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கன்னுலே வந்து கலர் சேஞ்சிங் ஃப்ளாஷ் கன் ஏதோ போட்டிருந்தாங்க, மற்ற கன்ஸ்லாம் அதோட இது கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. டைமிங்ஸும் நல்லா வரும்னு நினைக்கிறேன் இந்த இது. ஃபைனலாக வந்தீங்கன்னா பேட் அண்ட் பால், இது வந்து ஸ்மோக் எஃபெக்டில் வரும், இது கிராக்லிங்கில் வரும். ப்ரைஸ் 180 ஏதோ போட்டிருந்தாங்க, சரி மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது 180 கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருந்தேன். குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க, மொத்தமே ஒரு 12 ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டம்ஸுங்கிறதுனால ஒரு 12 ஐட்டம்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 வந்துருச்சு. ஸோ இந்த ரத்னா கிராக்கர்ஸில் நீங்கள் சைட்டை போய் செக் பண்ணுங்கள், நான் வாங்குங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு போய் சைட்லாம் செக் பண்ணி பாருங்கள், மற்ற இதோட கம்பேர் பண்ணுங்கள், ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் அங்கே ஓரளவுக்கு எனக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தெரிஞ்சதுனால
நான் வந்து இங்கே இதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் இயர்லியராக ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதிகமாயிருன்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்குறதா இருந்துச்சுன்னா அதை தீபாவளி வரைக்கும் கரெக்டாக வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா வார்மான பிளேஸில் வைக்கணும், மழைக்கெல்லாம் வந்துச்சுன்னா அதை டோட்டலாக அதோடய ஃபங்க்ஷனே மாறிடும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அதை நீங்கள் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது டெலிவரி பொறுத்த வரைக்கும் எனக்கு பண்ணிட்டாங்க, 200 ருபீஸ் எவ்வளோ டெலிவரி சார்ஜஸ் பண்ணாங்க, எம்எஸ்எஸில் தான் போட்டு விட்டாங்க, நியர்பைலே எனக்கு வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வீடியோவில் வந்து சொல்லுவாங்க 90%, 80%, அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு மோஸ்ட்லி நம்பாதீங்க. அவங்களோட வீடியோவை ஒரு சோர்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்களோட ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணுங்கள் சைட்டில், மற்ற இதோடையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இங்கே வந்து நான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜைஜான்டிக்காக ஒரே இடத்துல வந்து இந்த ஒரு இதில் தான் இருக்குது. மற்றதுலலாம் சில ஐட்டம்ஸ் இல்லை, சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்கக்கிட்ட ஓரளவுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே அவைலபிளில் இருந்தது. ஸோ நான் முடிஞ்சளவுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ப்ரைஸுமே நான் வந்து வீடியோலேயே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக இந்த இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வைக்கணும். கொஞ்சம் பெரிய சைஸ் கம்பி மத்தாப்பில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்கிறாப்பில் இருக்கணும். ஏன்னா இது ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுனே தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதை போஸ்ட் பண்ண வீடியோ வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.